Hi friends, welcome and welcome to ALB Creations. In the video, sofa cushion inner cover cotton cloth எப்படி ஈஸியா ரெடி பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். இந்த வேஸ்ட் cotton saree ல தான் இந்த கவரை நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த கவரை ரெடி பண்றதுக்கு எல்லா விதத்திலயும் ரொம்ப ஆப்டான மெட்டீரியல் இந்த cotton saree தான். இந்த outer cover மேலயே நம்ம மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். சோ நமக்கு கால்குலேஷனும் சிம்பிளா இருக்கும். First length measure பண்ணிக்கலாம். 41 inches இருக்கு. Width 47 inches இருக்கு. Width கூட மட்டும் 3 inches ஆட் பண்ணி 50 inch வெச்சுக்கலாம். இந்த குஷனோட திக்னஸ் 3 inches இருக்கு. நம்ம இப்ப ரெடி பண்ற இன்னர் கவர் மாடலுக்கு அந்த குஷனோட டெப்த் என்ன இருக்கோ அத தான் நம்ம width கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். சோ இதுல 3 inches இருக்கு. அதனால நான் 3 inches ஆட் பண்ணிருக்கேன். லெந்த் அண்ட் விட் மெஷர்மெண்ட்ல சீமிங்க்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணாததுனால கிளாத்ல மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கட் பண்ணிக்கணும். ஸோ லென்த் எக்ஸாக்டாக 41 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விட்டு 50 இன்ச்சஸ் இருந்தது. நம்ம இந்த பீஸை ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ண போகிறதுனால அதில் பாதி 25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ விட் எக்ஸாக்டாக 25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் வைஸில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு தென் ஒரு சைடில் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபோல்டட் சைடு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். தென் விட் வைஸில் ஒரு சைடில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த ஃபோல்டட் சைடை கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு மேல் பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டு சைட் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். இப்போ இதை திருப்பிக்கலாம். குஷனோட இன்னர் கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குஷனை மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஒரு சைடில் மட்டும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. இதை நம்ம டைரெக்டாக மிஷின்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். மிஷின்லேயே டைரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியணுன்றதுக்காக தான் விட்டு கூட டெப்த் அளவு 3 இன்ச்சை நம்ம ஆட் பண்ணோம். நாலு சைட்லேயும் ஜாயின் பண்ணியாச்சு. மூணு சைட்லேயும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. இந்த கவருக்கு மேலே அவுட்டர் கவர் இருக்க போகிறதுனால இது அப்படியே விட்டுடலாம். பட் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் கவரை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த கவர் ரெடி பண்ணிடலாம். அவுட்டர் கவரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெடிமேட் கவரை விட நம்ம ஸ்டிச் பண்ண கவர் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ரெடிமேட் கவர்லேயே இந்த மாதிரி ஒரு சைடில் கையில் தான் ஸ்விட்ச் பண்ணுவாங்க. பட் நம்ம எல்லா சைட்லேயுமே மிஷினில் ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த குஷனுக்கு தான் நம்ம இப்போ கவர் ரெடி பண்ணோம். இதோட டெப்த் 3 இன்ச்சஸ் இருந்தது. பட் சீட்டிங் குஷனோட டெப்த் இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். இந்த ஃப்ரண்ட் சைடில் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் ஃபினிஷ் இருக்குது. பட் ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த குஷனுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணுற மெத்தடில் கவர் ரெடி பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ரெடி பண்ண மெத்தட்லேயே சீட்டிங் குஷனுக்கும் கவர் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். ஃபுல் லென்த் 50 இன்ச்சஸ் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் ஃபுல் வித் 49 இன்ச்சஸ் இருக்குது. வித் 49 இன்ச்சஸ் கூட இதோட டெப் 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 53 இன்ச்சஸ் விட்டுக்கு கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ லென்த் 50 இன்ச்சஸ் வித் 27 இன்ச்சஸ்க்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதையும் இதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன் மோர் பாயிண்ட், மேல் பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க எந்த குஷனுக்கும் இப்போ நம்ம ட்ரை பண்ண மெத்தட் சூட்டபிளாக இருக்கும். லைக் இந்த குஷனில் மேல் பக்கம் ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே ஷேப் இருக்குது, அண்ட் இந்த சைடில் தான் ஜிப் இருக்கும். இந்த குஷனில் வித்து வைஸில் நம்ம ஃபைனலாக ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். எந்த சைடில் ஃபைனலாக ஸ்விட்ச் பண்ணுறோமோ அந்த சைடில் என்ன டெப்த் இருக்கோ அந்த அளவு விட்டு கூட ஆட் பண்ணிக்கணும். சில குஷனில் டாப் சைடில் லைட்டாக பெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்க குஷனுக்கு நம்ம வித்து வைஸில் ஃபைனல் ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஸோ எந்த சைடில் ஜிப்பு வருதோ அங்கே தான் நம்ம ஃபைனலாக ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ அவுட்டர் கவரில் ஜிப்பு வர இந்த சைட்லேயே இந்த இன்னர் கவரோட ஃபைனல் ஃபினிஷும் இருக்கும்.
So, அந்த மாதிரி மாடல்ல லெந்த் கூட இந்த டெப்த் அளவை ஆட் பண்ணிக்கணும். மத்தபடி ஸ்டிட்ச் பண்றதெல்லாம் இதே மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணதுக்கும் ALV கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ சோ மச். See you all in my next video. Have a great day.